कल्पितकल्पो यम प्रत्यर्थी गजकेसरी व्यासतीर्थ गुरुर्भूयां तस्मदिष्टार्थ सिद्धये। அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ்ராமணன் அன்பான வணக்கங்கள். நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன் தான். அந்த சுய ஜாதகங்களில் எக்ஸாக்டாக உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணால் தான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும். அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னீங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம். இன்றைய நாள் நவம்பர் 3 2024 ஞாயிற்றுக்கிழமை, கிரோதி வருடம், ஐப்பசி மாதம், 17 திருநாள், அனுஷ நட்சத்திரம், விருச்சிக ராசி, த்விதியை திதி, வளர்பறை. மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் அதில் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நினால் சந்திராஷ்டம் சிதளவு காலையிலே கொஞ்சம் உண்டு, வெள்ளம் சாப்பிட்டு போங்க, மன நிம்மதியை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் யாருக்கு மோசமாக இருக்க போகிறது, கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைய கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கு அப்படின்னு பார்த்தா கும்பம், துலாம், மிதுனம் இந்த 3 ராசிகளுமே சற்று கவனமாக இருக்க வேண்டும். நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் அப்படிங்கக்கூடிய ஒரு நிலைமைகளில் கடகம், விருச்சிகம், மீனம் இந்த 3 ராசிகளுமே 70% நல்லது நடக்கும், 30% கெட்டது நடக்கும். ஆவரேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிஷபம், கன்னி, மகரம் எல்லா பிரச்சனைகள்லேருந்து நீட்டாக வெளியே டீசெண்டாக தன்னுண்டு தன் வேலை உண்டு எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ராசிகள் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மேஷம், சிம்ஹம், தனுசு. இன்றைய நாளுடைய நட்சத்திரம் பார்க்கும்பொழுது அனுஷ நட்சத்திரம் சனியுடைய நட்சத்திரம், சனி நின்ற நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சதய நட்சத்திரம் ராகு. சனி ராகு காம்பினேஷன் பொதுவாக நல்லது கிடையாது. இன்னொன்று அதனுடைய திரிக்கோணத்தில் கரெக்டாக வந்து சூரியன் மாற்றின்னு இருக்கு, கடுமையான பகிர்கிரகம். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் அரசியல், அரசாங்கம், கவர்மெண்ட் சம்மந்தப்படுது, அப்பா சம்மந்தப்படுது, மூத்த பையன் சம்மந்தப்படுதுலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். மேஷ ராசி மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு, மேஷ லக்னத்தில் பிறந்திருக்கக்கூடிய நபர்களுக்கு வயிறு பகுதிகளில் உபாதைகள் கொடுக்கும். வர்த்தகம் சார்ந்த விஷயங்களில் வெளியூர் வெளிநாடுகளுக்கு செய்யக்கூடிய வர்த்தகம் நல்லாயிருக்கும், வியாபாரம் நல்லாயிருக்கும். ஆனால் யார்கிட்ட கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோன்னு பார்த்துக்கிட்டு செய்கிறது நல்லதாக செய்யும். சங்கர நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானரம் பிரவுன் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு கடன் அவதிகள், கடன்னால் இருக்கக்கூடிய தொல்லைகள் இது எல்லாமே கவனமாக இருக்கணும். யார் எந்த ஒரு தொழில் நடத்துனீங்கனோ சரி, இல்லை வேலையாட்கள் மூலியமாக வரக்கூடிய விஷயங்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைக்குரிய விஷயமா இருக்குது. வேணும்னே போர்க்குணம், வன்மம் இதெல்லாம் இருக்கக்கூடிய ஆட்கள் நிறைய பேர் இன்றைய நாள் நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள் ராசியானரம் பிங்க் நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்தவர்களுக்கு 6 இடம் அப்படின்னு சொல்கிறது ருணம், ரோகம், சத்ருஸ்தான். அதில் புதன் சுக்கரன் ரெண்டும் சேர்ந்துருக்கிறது தப்பே கிடையாது, ஆனால் சுக்கரன் சந்திரன் சேர்ந்திருக்கிறது கடுமையான பகை கிரகம். உணவில் கவனம் தேவை, பயணங்களில் கவனம் தேவை, செலவுகளில் கவனம் தேவை. ஆனால் புதன் அந்த இடத்துல இருக்கிறதுனால ரெண்டுத்துக்கும் இந்த காமனாக ஒரு பிரச்சனைகள்லாம் முடிச்சு வச்சிடும். பெருமாள் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள்னர். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எடுக்கக்கூடிய காரியங்களில் நல்ல மாற்றங்கள், பெரிய வெற்றி ஏற்படும். கண்டிப்பாக குலதெய்வத்துடைய அனுகிரகம் இன்றைய நாள் வேணும். நிறைய பேருக்கு எலக்ட்ரானிக்ஸ் வாங்கிறது, விலை உயர்ந்த பொருட்கள் வாங்கிறது இதெல்லாம் நீங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு வீடமையும் நலாமையும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஹெல்த் மட்டும் கவனமாக பார்த்துங்கன்னா புதன் சுக்கரன் சந்திரன்லாம் சேரும்பொழுது சில்டு ஐட்டம்னு சொல்லுவோம், ஸ்வீட்டுன்னு சொல்லுவோம், அதெல்லாம் தவிர்த்துக்கிறது நல்லது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானிடம் வெள்ளை நிறம்.
சிம்ம ராசியில் சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வீடு நிலவரங்கள் வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும். இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். தொழில் நல்லாயிருக்கும். மாத்திருக்காரன் அம்மாவோட மட்டும் சின்ன சின்ன சலசலப்புகள் ஏற்படும், அவங்களுடைய ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். எல்லா பிளானும் சக்ஸஸ் ஆகும். நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசி ஆண்டனம் பச்சை நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் மாற்றம், இடமாற்றம், வேலை மாற்றம், பயணங்கள் இது எல்லாமே நடக்கும். மனசு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். சில இடங்களில் நமக்கு தெரியாத விஷயங்களில் கூட தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கிறது. அதனால் வரக்கூடிய வருமானம் இது எல்லாமே இருக்கக்கூடிய நாளாக இருக்கப்படுது. இதுவாக இருந்தாலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தயவுசெய்து நேர்மையாக இருக்கிறது நல்லது. ஹயக்ரீ வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியானரம் பிரவுன் நிறம். துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு இனிமையான பேச்சுனால எல்லாத்தையுமே வெற்றி கூறக்கூடிய அற்புதமான நாள். அருமையாக பேசுவீங்க, பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். நினச்சது அப்படியே முடிச்சிருவீங்க, அதாவது செய்து முடிக்கக்கூடிய ஒரு சக்தி வல்லமை பிறக்கும். முடிஞ்சளவுக்கு இன்றைய நாள் எந்த இதுலேயுமே அவமானப்படாமல் பார்த்துங்க. வீட்டில் பையவங்களுடைய ஹெல்த்து, உங்கள் ஹெல்த்து, ஒத்த தலைவலி, பல் பிரச்சனை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. கவனம் தேவை. பசங்கக்கிட்ட கொஞ்சம் ஈஸியாக நடந்துக்கணும். ருத்ரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியா நிறம் கிரே நிறம். விருச்சிக ராசி அல்லது விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்தையுமே நீங்கள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பல விதமான சங்கடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும். லக்னத்திலேயே ராசியிலேயே புதன் சுக்ரன் சந்திரன்லாம் சேர்ந்துருக்கு. கலைகளில் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்கும். டைம் பாஸ்க்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க. மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கும். கட்டுமானம் சார்ந்த விஷயங்களில் பெரிய சக்ஸஸ் உண்டு. வீடு ஆடம்பர பருத்தத்தில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் காட்டும். ஆனால் ஃபேமிலிக்குள்ளே பயங்கர சந்தோஷம் இருக்குது. செலவும் அதே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்தவர்களுக்கு விலை உயர்ந்த பொருட்களை வாங்கக்கூடிய பிராப்தம், சுப செலவுகள் அதிகரிக்கும். வீட்டில் ஹெல்த் ஆஸ்பெக்ட்ஸில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி பயணங்களுக்கான செலவுகளும் இன்றைய நாள் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நிம்மதியான உறக்கம் அப்படிங்கிறது இன்றைய நாள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி உணவில் கொஞ்சம் சுகர் கம்மி பண்ணிக்கிறது நல்லது. நினச்சதெல்லாம் கைகூடும். சுபவரியங்கள் நிறைய பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால். ராசி ஆண்டர் மஞ்சள். மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நல்ல பணம் காசு வரும். வியாபாரம் சிறந்து விளங்கும். தாராளமான பண வரவுகள். எல்லாத்துலேயுமே சக்ஸஸ். இது இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. சரியான ஒரு சக்ஸஸ் இருக்கக்கூடிய நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்குது. நினைச்சது கைகூடும். அபாரமான ஏற்றங்கள். நண்பர்கள் மூலியமாக, தோழர்கள் தோழிகள் மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கூடிய அற்புதமான நாள். லக்ஷ்மி நாராயணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியான மஞ்சள் நிறம். கும்பராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தொழிலில் நல்ல மரியாதை கிடைக்கும். பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும். எடுத்த காரியங்கள் சக்ஸஸ் கொடுக்கும். ஸோ எல்லாத்தையுமே இன்றைய நாள் வந்து சகல விதமான தோஷங்களும் பலவிதமான சங்கடங்களும் நிவர்த்தியாகக்கூடிய பொண்ணான நாள். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நல்ல ஏற்றம் இருக்குது, சக்ஸஸ் இருக்குது. யாருனாலையும் முடியாது, இது செய்யவே முடியாதுன்னு சொல்கிற விஷயங்கள்லாம் நீங்கள் முடிச்சிருவீங்க. அந்தளவுக்கு சாமர்த்தியமாக இருங்க. மகாவிஷ்ணு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும். ராசியாண்டரம் டார்க் பிங்க் கலர். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்துல புதன் சுக்ரன் சந்திரன் சேர்ந்திருக்கிறது. வெளியூர் வெளிநாடுகளுக்கு பிரயாணம், சந்தோஷமான பிரயாணம், கோவில்களுக்கெல்லாம் சென்று வருவது. யாருக்கெல்லாம் வம்ச வம்சமாக சில நோய்கள் இருக்கோ அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும், பார்த்துக்கணும். ஆனால் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மனசு ரொம்ப சந்தோஷப்படுவீங்க. நினைத்தது ஒரு விஷயம், அது காதல் வந்து யாரோ ஒருத்தர் சொல்லுவாங்க, இல்லைன்னா அந்த ரியல் டைம்லேயே அது நடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. பயணங்களினால் இன்றைய நாள் வெற்றி கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய
தெய்வம் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியானர் மஞ்சள்னர். சரி, இந்த நாள் யாருக்கு நல்லாயிருக்கு அப்படிங்கிறது சொல்லணும்னா மேஷம் சிம்மம் தனுசு இந்த மூன்று ராசிகள் அல்லது லக்னங்களில் பிறக்கணுங்களுக்கு அற்புதமாக இருக்கிறது. அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல சிவன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகின பவந்து சமஸ்த சன்மங்களாணி பவந்தோணுகன் மந்த் ததாஸ்து. நன்றி, வணக்கம். இது போன்ற தில பலன்கள், வார பலன்கள், மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க.